கரம்பக்குடி அருகே உள்ள அரங்குளம் மஞ்சவயல் பகுதியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி சிவக்குமார் வீடு 2 நாள் மழையில் இடிந்து சேதம். நிவாரணம் தர அரசுக்கு கோரிக்கை. தகவல் அறிந்து விரைந்து வந்த தன்னார்வலர் இளவரசன் உதவிக்கரம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள அரங்குளம் மஞ்சுவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் மனைவி சீதா இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு திருமேனிநாதன் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் இருவரும் வசித்து வரும் ஓட்டு வீடு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 7 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. திடீரென புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்த மழையில் ஓட்டு வீடு ஈரம் காத்து மலமளவென இடிந்து சரிந்து விழுந்தது. இதனை அறிந்த சிவக்குமார் மற்றும் அவர் மனைவி விரைந்து வீட்டிலிருந்து வெளியே வந்து உயிர் தப்பினர். மேலும் குடியிருக்க வீடு இல்லாமல் தவிக்கும் சிவக்குமார் அரசுக்கு வீடு கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளார். இந்த செய்தியை அறிந்த தன்ன ஆர்வலரும் சமூக ஆர்வலருமான இளவரசன் சிவக்குமார் இல்லம் தேடி வருகை தந்து உதவிக்கரம் நீட்டி அடிப்படை தேவைகளுக்கான உணவுப் பொருள் மற்றும் உடை அளித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இளவரசனும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தின் கீழ் இந்த சிவக்குமார் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டுமென சமூக ஆர்வலர் தன்னார்வலர் இளவரசன் கோரிக்கை வைத்துள்ளார். மரம் வந்து லைட்டாக கீழே விழுந்துருக்கு. அந்த முனை வந்து லைட்டாக அந்த முனையில் தங்கி இருக்கு. தங்கு நாப்பில் லேசாக செவ்வாய் மண்ணிதாமில் கொடுத்துருக்குறேன். இந்த வீட்டு வசதியெல்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பார்த்து அதையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். சந்தர்ப்பம் கிடச்சிடும். உங்களுக்கு பாருங்க பார்த்து உள்ளவே நான் தான் நல்லா நீங்கள் இந்த கிராமத்தில் எத்தனை வீடு இருக்கு? ஒரு 25 வீடு. மழை பெய்யுது, கணக்க மழை பெய்யுது, வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு, யாரும் வந்து பார்க்கல. என் பிள்ளைகளை வச்சது ரொம்ப தடுமாறும். பிள்ளை 2 பிள்ளை படிக்குது. இந்த வசதி இல்லை எங்களுக்கு. யாருமே இன்ன வரைக்கும் வந்து உதவியெல்லாம் செய்யலை. ஏதோ முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சாங்க, எங்களால் கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த உதவி இல்லை. நீங்கள் தான் பார்த்து செய்யணும். வந்து பார்க்க வந்து பார்க்க கூட இல்லை. ரெண்டு கொடுத்து வந்து பார்க்க கூட இல்லை. வந்து பாருங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு முடியாது. நம்ம பிள்ளைகளை வச்சது ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வீட்டுக்குள்ளே தான் நானும் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு வந்து பாருங்க.
ஒரு பாத்திரம் 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 ஒரு பாத்திரம்